ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்துக்களின் சாஸ்திர முறைகளின்படி வெற்றிலை மிக முக்கியமான பொருளாகும். வெற்றிலை என்பது வெற்றிலை செல்வம், ஐஸ்வர்யம், சுபிக்ஷம் ஆகியவற்றை தரக்கூடிய பொருளாக கருதப்படுகின்றது. மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யும் பொருட்களில் வெற்றிலையும் ஒன்றாகும். வெற்றிலையை பயன்படுத்தி செய்யப்படும் எந்த ஒரு பரிகாரம் அல்லது பிரார்த்தனை வழிபாடு மிக முக்கியமாக பலனை தரும். வெற்றிலையாக அனைத்து தெய்வங்களுக்கும் படைக்கலாம். அதே சமயம் வெற்றிலை மாலை என்பதை படைப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளது. அந்த முறைப்படி வெற்றிலை மாலையாக தொடுத்து தெய்வங்களுக்கு சாற்றினால் அதன் பலன் பல மடங்காக கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெற்றிலை என்பது இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான மங்கள பொருளாகும். சுப நிகழ்ச்சிகள் மட்டுமன்றி அசுப நிகழ்ச்சிகளிலும் கூட வெற்றிலை பாக்கு சேர்ந்த தாம்பூலம் கொடுக்கும் பழக்கம் உள்ளது. கோவில்களில் சுவாமிக்கு அதனை நைவேத்தியங்கள் பழங்கள் படைத்தாலும் கடைசியாக வெற்றிலை தாம்பூலம் சமர்ப்பித்த பிறகுதான் தீபாராதனை காட்டுவார்கள். தடபுடலான விருந்துக்கு பிறகும் வெற்றிலை பாக்கு போட்டால் மனம் மகிழ்ச்சி அடையும். கோவில்களில் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதை பார்த்திருக்கிறோம். பலரும் பரிகாரமாக வெற்றிலை மாலை சாற்றுவது உண்டு. ஆனால் முதலில் எந்தெந்த கடவுளுக்கு வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும், எந்த முறையில் வெற்றிலை மாலை ஐந்த கிழமையில் சாற்றினால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றிலை மாலை சாற்றினால் அதன் முழு பலனும் கிடைக்கும். முழு முதற் கடவுளான விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். அதன் பிறகு அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாற்றக்கூடாது. வெற்றிலை மாலை கட்டும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும். முதலில் இரண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு வெற்றிலையின் நடுவில் பாக்கு வைத்து கட்ட வேண்டும். கொட்டைப்பாக்கு சுருள் பாக்காக இருந்தால் இரண்டு அல்லது எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். அது கிடைக்கவில்லை என்றால் பாக்கு தூள் அல்லது சீவல் சிறிதளவு வைத்து மடித்து அவற்றை மாலையாக தொடுக்க வேண்டும். வீட்டின் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை, படிப்பில் தடுமாற்றம் உள்ளது, ஞாபக மறதி அதிகமாக உள்ளது, படிப்பை மறந்து விடுகின்றான், படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது என்று சொல்வார்கள். 9 என்ற எண்ணிக்கையில் வெற்றிலை கட்டுக்கள் வைத்து மாலை கட்டி விநாயகர் அல்லது அனுமனுக்கு சாற்ற வேண்டும். மகன் எந்த வேலையிலும் நிரந்தரமாக இருப்பதில்லை. குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் சண்டைகள், கோவிலுக்கு செல்ல முடிவதில்லை, பூஜை செய்ய முடியவில்லை. இந்நிகழ்ச்சிக்கு 11 வெற்றிலை மாலையாக கட்டி சுவாமிக்கு சாற்ற வேண்டும். வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும், பண கஷ்டம் தீர வேண்டும், திருமண தடைகள் விலக வேண்டும். இவற்றிற்கு 21 வெற்றிலைகளை பாக்குடன் சேர்த்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அணிவிக்க வேண்டும். இதை ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சாற்றுவது விசேஷமாகும். பணக்கஷ்டம், கடன், நோய், திருமணம் தடை, படிப்பில் தடை என அனைத்து பிரச்சனைகளும் வீட்டில் உள்ளது, வீட்டில் நிம்மதியே இல்லை என செய்தால் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் என்பார்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 108 வெற்றிலை கொண்ட மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்றால் வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு 21 நாட்கள் ஆஞ்சநேயரை 11 முறை வலம் வர வேண்டும். தொடர்ந்து 21 நாட்களோ அல்லது 21 சனிக்கிழமைகளோ 108 வெற்றிலை மாலைகளை சாற்றிவிட்டு அனுமனை 11 முறை வலம் வந்து வழிபடுங்கள். குடும்பத்துடன் சென்று வழிபடுவது சிறப்பானதாகும். சுவாமியிடம் எந்த பிரச்சனையும் சொல்லி முறையிட்டால் 11 முறை வலம் வரும்போது ராம் ராம் என்ற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து சொல்லியபடியே வலம் வர வேண்டும். இப்படி செய்தால் இந்த வேண்டுதல் முடிப்பதற்குள் உங்களின் பிரச்சனைகள் ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.